ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம வந்து சூப்பரான ஒரு வீடியோ பார்க்க போறோம். ஆமா, ஏன் இவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருக்கா அப்படின்னு பாக்குறீங்க? ஏன்னா இது நான் கொஞ்ச நாளா பிளான் பண்ணி கஷ்டப்பட்டு உழைச்சு இந்த வீடியோ எடுக்கிறேன். எங்களோட பழைய வீடியோஸ் பாத்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அந்த விஷயத்த பத்தி நாங்க பண்ண போறோம் அப்படிங்கறது முன்னாடியே பேசி இருப்போம். பட் அந்த வீடியோ பேசினதுல கொஞ்சம் டிலேவா தான் நாங்க அதை ஸ்டார்ட் பண்ணோம். பட் ஆனா பண்ணிட்டோம். இப்ப அந்த வீடியோ தான் பாக்க போறோம். நம்ம என்ன பாக்க போறோம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒர்க் ஃப்ரம் ஹோம் பத்தி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சோ அதுக்கு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி தான் நாங்க சொல்ல போறோம். அண்ட் இதுல யாரெல்லாம் கலந்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 18 வயசுக்கு மேல இருக்க ஆண்கள் பெண்கள் யாருனாலும் கலந்துக்கலாம். அண்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்துட்டு நீங்க வேலைக்கு போயிட்டு இருக்கலாம், இல்லாட்டி வந்துட்டு வீட்டுல குழந்தைய பாத்துட்டு இருக்கவங்களா இருக்கலாம், ரிட்டையர்மெண்ட் ஆனவங்களா இருக்கலாம், நீங்க பார்ட் டைமா இந்த ஜாப் பாக்குறதுனால மந்த்லி உங்களுக்கு வந்து 10,000 to 50,000 வரைக்கும் வந்து ஏர்ன் பண்றதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி இன்கம் எடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் இதுல வந்து நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, நாங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் வாரியா வந்து எங்களோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம். அதுல நீங்க எந்த ஊரோ அந்த லிங்க் செலக்ட் பண்ணி நீங்க வந்து அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களே வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. அண்ட் நீங்க எந்த ஒரு இடத்துக்கு போகணும், அங்க போய் இருந்து வேலை பார்க்கணும், குழந்தைய பார்க்க முடியாது, அது செய்ய முடியாது, செய்ய முடியாது, அந்த மாதிரி மென்டல் டார்ச்சரே இல்ல. நீங்க வீட்டுல இருந்துட்டே சூப்பரா கொஞ்ச நேரம் இன்வெஸ்ட் பண்ணி செம்மையா நீங்க மந்த்லி இன்கம் எடுக்கலாம். சோ சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. கேர்ள்ஸா இருக்கட்டும், பாய்ஸா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் காலேஜ் ஸ்டூடெண்டா கூட இருக்கலாம், யாரா இருந்தாலும் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வந்து உங்க டிஸ்ட்ரிக்ட் வரைய கொடுத்துருப்போம். சோ அதை கிளிக் பண்ணுங்க, அவங்க கிட்ட போய் அவங்களே கான்டாக்ட் பண்ணுவாங்க. நீங்க கிளிக் பண்ணி இது பண்ணீங்கனாலே சோ நீங்களும் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க வீட்டுல இருந்தே. ஆல் தி பெஸ்ட். ஹாய், வந்து விட்டோம் நம்ம வீடியோக்கு. அண்ட் இன்னொன்னு, இப்பதான் வந்து ஒரு குழந்தை டீத்தர் கடிச்சிட்டு இருக்கு. ஆமா, டீத்தர் கடிச்சு விளையாடிட்டு இருக்கு, சாப்பிட்டு இருக்கு. என்னடி வாங்க மாட்டாங்க, சொல்லி குடுக்கறியாடான்னு கோபம் வேற வருது. அப்ப நீங்க கீழ போயிட்டீங்கன்னா வரமாட்டீங்க வீடியோல. ஹலோ, அவர் எங்க கோச்சுக்கிட்டு போறாரு, நான் போட்டு கொடுத்துட்டேன்னு. ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்? இன்னைக்கு வந்து சேவிங்ஸ், நாங்க நிறைய டைம் சொல்லிருக்கோம், இதுக்காக வீடியோ போய் போட்டிருக்கோம். சேவிங்ஸ் பத்தி நிறைய பாத்துருக்கோம். நாங்க சேமிச்ச ஒரு குறிப்பிட்ட தொகை தான் சிறு துளி சேவிங்ஸ் பத்தி நாங்க இன்னைக்கு சொல்ல போறோம். ஆமா, அதுல எவ்வளவு இருக்கு என்னன்னு பாக்கோம். அது அந்த மேட்டர் பாக்கலாம். நம்ம இவனவே உருண்டுட்டு இருக்கான் படுத்து. அடே அடே, கேமராடா. ஓகேவா? அப்பா, இது வந்து நம்ம சேர்த்து வச்ச உண்டியல். ஆக்சுவலா இது ஃபுல்லா நிறைய இல்லை, நிறைய நிறையன்னு பார்த்தா, நாங்க ஒரு டார்கெட் வச்சோம் ஜனவரி 10 என்ன பார்த்தா இது நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 3 months இது வந்து ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 10 தாண்டிடுச்சுன்னு நினைக்கிறேன். சோ 3 months ஆயிடுச்சு நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். பட் இது நிறைய இல்லை, ரொம்ப பெரிய உண்டியலா இருக்கு, முக்காவாசியா இருக்கு. இப்பயே போடுறப்ப இங்க தடுக்குதா? சரி ஓகே, ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டோம். ஆனா இது தூக்க முடியாம இருக்கு இல்லையா? இப்ப நம்ம போய் இது எவ்வளவு வெயிட் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பாப்போம். செக் பண்றோம், அதுக்கு அப்புறம் உள்ள எவ்வளவு இருக்குன்னு செக் பண்றோம். செக் பண்றோம். இப்போ நம்ம வந்து வெயிட் பாப்போம். கிட்டத்தட்ட ஒரு 4 kg 200 g இருக்கு. ஆமா, ஓகேவா? இந்த யானையோட வெயிட் 4 kg 200 g. இப்போ நம்ம வந்து ஓபன் பண்ணாலோ தாளம் போடுறவரே சும்மா இருக்க மாட்டீங்களா? யானையில உங்களால தூக்க முடியாது, வைங்க. நம்ம வந்து கவுண்டிங்க்கு வந்து ஆயத்தம் ஆகிட்ட வந்த 4 kg யானையை பிடிக்கிறதுக்கு. ஆமா, ஒரு சின்ன 4 kg 200. ஆமா, 4 kg 200. ஓகே ஓகே, சும்மா ரவுண்டா இருக்கும்னு சொன்னேன். ஓகேவா? இப்போ இந்த அர்த்தம் தான் நான் போட்டோம். நீங்க என்ன இப்படி படுத்துருக்கீங்க? சரியா போயிட்டு வரல. இப்ப வந்து என்னன்னா, இந்த யானையில ஒரு சின்ன ஆபரேஷன் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். இந்த காசு எடுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசா கிழிச்சுக்கலாமா? அந்த கையில இருந்து பண்றது வாய்ப்பு. கொஞ்சம் பெருசா கிழிச்சுக்கிறேன், எடுக்க முடியல. ஓகே, எப்படி
இப்போ நம்ம வந்து இத கவுண்ட் டவுன் பண்ணோம். ஐயோ துருவா துருவா நோ. சில்லறைகளை செதறி விட கூடாது, தப்பு தவறு. நோ 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 டோன்ட் டு. இப்போ என்ன பிரச்சனைனு பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டாரு, அதான் பிரச்சனை. என்ன என்ன விட மாட்டேங்கிறது தம்பி. இதுல நிறைய 5 ரூபீஸ் காயின் தான் இருக்கு. ராஜா வர்சஸ் என்ன சொன்னா அப்படின்னா, இதுல 5 ரூபா மட்டும் தான் நம்ம போடணும், வேற காயினே போடக்கூடாதுன்னு சொன்னா. பட் பார்த்தம் சில பல கடைகள் அது 2 ரூபா கிடைச்சது. நாங்க டெய்லியும் யூஸ் பண்ணும்போது அதையும் மிஸ் பண்ணணும், அதையும் போட்டலாம் அப்படின்னு சொல்லி நாங்க போட ஆரம்பிச்சிட்டோம். ஆனா மேக்சிமம் வந்து எனக்கு தெரிஞ்ச 5 ரூபாயும் 2 ரூபாயும் தான் இருக்கும், நிறைய இருக்கும். ஆமா தம்பி, கொடுத்தீங்கதான் அப்பா என்ன முடியும். எடுத்து எடுத்து டவுசருக்குள்ள போட்டு வச்சுக்கிறேன். ஹாய் எல்லாருக்கும், வணக்கம். ஹாய் சொல்லு. இப்ப என்ன பிரச்சனைனா என்ன விட மாட்டேங்க தம்பி. நீங்க வந்து என்ன காயின் பண்றீங்க? 5 ரூபா தான். 5 ரூபா தம்பி பாத்துக்கோங்க. இவரை வச்சுட்டு வர என்ன மோட்ல பயமா இருக்கு. காயின் எது எடுத்து வாயில போட்டோம், அதனால வந்து இதெல்லாம் ராஜா என்னட்டும் நான் தம்பி தூக்கிட்டு போறேன் கொஞ்ச நேரம் வெளியே வச்சிருக்கேன். வாயில வைக்க போறான், அதனால ஓகேவா. அங்கெல்லாம் காயின் கிடைக்க ஒரே அம்சம் எடுத்து வந்துடுறேன். தம்பி பறக்க விட்டுட்டான். 5 ரூபா கையில கெஸ்ட் பண்ணவங்க கமெண்ட்ல போடுங்க எவ்வளவு கெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி இது ஃபுல்லா நான் வச்சிருக்கேன். அண்ட் இப்ப நம்ம வந்து 2 ரூபா கையில பிரிச்சு எடுத்துலாம், கடைசியா நம்ம 1 ரூபா கையில எடுத்துலாம். நம்ம வந்து ஒரு பேப்பர்ல நோட் பண்ணி வச்சுக்கலாம், ஓகேவா? ஏன்னா மறந்துட கூடாது பாருங்க. அதுக்காக எவ்வளவு இருக்குன்னு நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் பெட்டர். நான் கொஞ்சம் மறந்துடுவேன் வேற ஒண்ணு. ₹5 மட்டும் எழுதிட்டேன், 2 ரூபீஸ் கொஞ்சம் எண்ணிருக்கேன், இன்னும் நிறைய இருக்கு. என்ன வேண்டியது கொஞ்சம் அதெல்லாம் வேண்டியோம்.
ஆக்சுவலா ஒரு சின்ன குளறுபடி ஆயிடுச்சு. கவுண்டிங் இடையில ஒரு ரெண்டு ரூபா காயின் வந்ததுனால கவுண்டிங்க மறந்துட்டேன். மறுபடியும் அந்த ஒரு ரூபா காயின் மட்டும் தரத்தரத்தரம் எண்ணிடுவோம் நம்ம. வெற்றிகரமா எண்ணி முடிச்சுட்டேன். ரெண்டு ரூபா கையில ஒண்ணு கடைசியா கிடைச்சதுனால ஒண்ணு மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். எப்பா இது காயின்ன்றது சாதாரண விஷயம் இல்ல, முதுகே வலிக்குது இப்படி குனிஞ்சு உட்காந்து. என்னது திருப்பதியிலாம் எண்ணுவாங்கல்ல உட்காந்து அப்படியே பெரிய 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 அண்டால கோடிக்கணக்கில் சில்லற காசு வச்சுட்டு இருப்பாங்க அவங்கெல்லாம். நமக்கு இந்த ஆயிரத்துக்கே முடியல. நான் காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு எப்படி எண்ணி வச்சிருக்கேன்னு. இப்போ இந்த டப்பா ஃபுல்லாக 5 ரூபா காயினாக வச்சுருக்கேன். இந்த டப்பா ஃபுல்லாக 2 ரூபா காயினாக வச்சுருக்கேன். இந்த ரெண்டுத்துலேயும் வந்து 1 ரூபா காயின்ஸ் வச்சுருக்கேன். அண்ட் ஃபைனலாக 2 10 ரூபா காயின் அதில் போட்டு வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ வந்து இவ்வளோ காயின் வந்து நம்ம சேர்த்துருக்கோம். எவ்வளோன்னு சொல்லி நான் இந்த டைரியில் வந்து எழுதி வச்சுருக்கேன். இல்லை இருக்குது, நான் எவ்வளோ எழுதி வச்சுருக்கேன்னு சொல்லி நான் உங்களுக்கு இப்போ எவ்வளோன்னு சொல்லி சொல்கிறேன். ஆனால் யாராவது கெஸ் பண்ணியிருப்பீங்களே, இப்போது வெறும் 3 மாதம் நான் கரெக்டாக ஜனவரி 10 இப்போ வரைக்கும் நான் சேர்த்த காசு தான் இது. பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் கரெக்டாக 3 மாதம் தான் ஆகுது. எவ்வளோ இதில் சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். எவ்வளோ நினச்சிங்க அப்படிங்கிறதே கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? ஓகே, நம்ம வந்து எண்ணி முடிச்சாச்சு. எண்ணி முடிச்சா தம்பி வந்து நோட்டை பிடிங்கிட்டு போயிட்டான். அதனால அதை வந்து நான் போட்டோ எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், நானே சொல்றேன். ஓகே, ரகசியம். இந்த போட்டோ நான் ஆட் பண்றேன் எவ்வளவு இருக்குன்னு சொல்லுவேன். இதுல என்னென்ன காயின்ஸ் இருந்துச்சுன்னு சொல்றோம். 10 ரூபா காயின், 1 ரூபா காயின், 2 ரூபா காயின், 5 ரூபா காயின், இந்த 4 வகையான காயின்ஸ் இருந்தது. நாங்க எவ்வளவு எதுல கம்மியா இருந்தோ அதுல இருந்து நாம அப்படியே போயிடலாம். இருந்ததோ அப்படி கம்மி போயிடலாம். 10 ரூபா காயின் இருந்துச்சு. டோட்டல் அமௌண்ட் பாத்தீங்கன்னா 540. திடீர்னு என்னடா பூகம் வந்துச்சுன்னு பாக்காதீங்க, நம்ம குட்டி சிங்கம் தான் அதை பண்ணிட்டு இருக்கு. அவன் போட ட்ரைபாட் ஆட்டிட்டு இருக்கான். 2 ரூபா காயின் வந்து 548 ரூபா இருந்துச்சு, அதாவது 274 காயின். ஆமா, அடுத்து 5 ரூபா காயின் தான் இருக்குது, ஹையஸ்டா நம்மள்ட்ட இருந்தது. ஆனா 5 ரூபா காயினும் 2 ரூபா காயினும் ஈக்குவல் தான், வெறும் 3 காயின் டிஃபரெண்ட் தான். 277 காயின் இருந்துச்சு 5 ரூபா காயின். டோட்டல் வந்து 1385 ரூபா 5 ரூபா காயின் அதோட மதிப்பு. ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா, நம்ம கொஞ்சமா போட்ட காயின்ஸ் எப்பயோ கிடைக்கிறப்பெல்லாம் போட்ட காயின்ஸ் எல்லாம் சேர்த்தாலே இவ்வளவு அமௌண்ட் வருது. உங்களால இதை சேர்க்க முடியல அப்படின்னா, உங்களுக்கு குழந்தைங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஆளுக்கு ஒன்னொன்னு வாங்கி கொடுத்துருங்க. உண்டியல் அவங்களே அவங்க கிடைக்கிற 1 ரூபா காயின் 2 ரூபா காயின்லாம். இப்ப டோட்டலா எங்கள்ட்ட எவ்வளவு அமௌண்ட் இருந்துச்சுன்னா, 5 ரூபா காயின், 2 ரூபா காயின், 1 ரூபா காயின், 10 ரூபா எல்லாம் சேர்ந்து 2129 ரூபா எங்கள்ட்ட இருந்துச்சு. ஓகே, ஒரு இன்னொரு சின்ன ஒரு கால்குலேஷன் மட்டும் நான் பண்ணி பார்க்கலாம். ஒரு சின்ன கணக்கு போட வேண்டியிருந்துச்சு. என்னன்னா, மொத்தமா 732 காயின் நாங்கள் 90 நாள்ல போட்டிருக்கோம். அதாவது ஒரு நாளைக்கு சராசரியா 1 நாளைக்கு 8 காயின் நாங்க வந்து அதுல போட்டிருக்கோம். அதாவது 2 ரூபா 1 ரூபா 5 ரூபா எல்லாம் கலந்து. சூப்பர்ல, 90 நாள்ல நம்மளால 2130 ரூபா சேர்க்க முடியும். வெறும் சில்லற காசு, சும்மா அப்படி போற போக்குல ஒரு உண்டியல்ல போட்டு போனோம். இப்ப உங்க பசங்களுக்கு வந்து 10 ரூபா பாக்கெட் மணி தரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல 1 ரூபாயை அதுக்குள்ள போட சொல்லுங்க. அப்படியே டெய்லி பழக்கணும் அப்படின்னால உங்களுக்கு வந்து அதை உடைக்கிறப்போ பெரிய தொகையா வரும். அதுல அவங்களுக்கே ஏதாவது சேர்த்து கொடுத்துடலாம். ஆமா, அவங்களே ஏதாவது பொம்மைக்குமா வாங்கி விளையாடுறதும், இல்லன்னா அவங்களுக்கு பிடிச்ச ஏதாவது வாங்கி சாப்பிடுறோம் கேப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருளா வாங்கி கொடுத்துடலாம். அவங்களுக்கு ஆசைப்பட்டதான் வாங்கி கொடுங்க, நீங்க வந்து அதை யூஸ் பண்ணிடலாம். ஆமா, குழந்தைங்க சேர்த்து வச்சதை நீங்க ஆட்டை போடலாம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
ஓகே மக்களே, எங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோல உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன், நல்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு நினைக்கிறேன். ஆமா, எப்பவுமே வந்து ஒரு சிறுதுளி பெருவெல்லாம் இது இன்னைக்கு நாங்க பண்ணதுதான். ஆமா, நீங்களும் கண்டிப்பா பண்ணுங்க, உங்களால முடியலாம் உங்க பேபி சிட்டர் கொடுத்து பண்ணுவீங்க. ஆமா, இது ஒரு சின்ன சேவிங்ஸ் மெத்தட் தான். நாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்களோட இன்கம் வீடியோன்னு ஒண்ணு அதுல வந்து சொல்லியிருந்தோம். சோ அதை நாங்க பண்ணி காட்டணும், அதுக்கு தான் வேற ஒண்ணு இல்ல. இது மாதிரி நீங்களும் உங்க சேவிங்ஸ் பயன்படுத்தி என்ஜாய் பண்ணுங்க. ஆமா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நிறைய பேர் பிளாக் போட சொல்ல சொன்னீங்க, என்னோட சேனல்ல பிளாக் எல்லாமே வந்திருக்கு, அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி அதையும் பாத்துருங்க. அண்ட் எங்களோட வீடியோல இன்னும் நல்ல நல்ல வீடியோ, சூப்பர் சூப்பர் வீடியோஸ், அப்கமிங் பிளான்ஸ் நிறைய இருக்கு. சோ அந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ் எல்லாமே வரும், எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் எங்களோட இன்ஸ்டாஸையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பை 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 பை. இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஆமா, வாழ்த்துக்கள் முடிச்சிருக்கேன்.